நான் முதல் முறையாக அந்த கடையில் வந்து சாப்பிட்டேன். இன்னும் வேணுமானு கூட கேட்குறாங்க. மூலிகை சம்மந்தப்பட்ட துவையல், அந்த வாழைப்பு வடை. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கடை நம்ம கடை. அட, ஆமாங்க, நம்ம கடையை தான் பார்க்க போறோம். நம்ம கடைன்னு சொன்னதும் போன உடனே போய் கல்லாப்பட்டியில கையை வச்சிடாதீங்க, அப்புறம் குமுருட்டு புருதான். இந்த கடையோட நேமே நம்ம கடை தான். ஆக்சுவலாக இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டோன்மெண்ட்ல இருந்து ரிலையன்ஸ் ரோட்ல ஒரு விஜய் சினிமாஸ்னு ஒரு மால் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் இந்த கடை இருக்கு. இந்த கடையில சாப்பாடு வெரைட்டி ரைஸ் கிடைக்கும், அதுவும் வெரைட்டி வெரைட்டியான ரைஸ் கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அரிசின்றது வேர்டு, சோறுன்றது எமோஷன். வெரைட்டி வெரைட்டியாக சோறு சாப்பிட்றது தான் இப்போலாம் பேஷன். வெரைட்டி ரைஸ்னால் என்ன? தக்காளி சாதம், லெமன் சாதம், குஸ்கா, தயிர் சாதம், இதுதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே அது மட்டும் இல்லைங்க, வாழைப்பூ சாதம், தானிய வகை சாதம், கூடவே வந்து வாழைப்பூ வடையும் இருக்குங்க. வீடியோலாம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என் கண்ணு மட்டும் வாழைப்பூ வடையை விட்டு விலகவே மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஏதாவது ஒரு ரைஸை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொன்னேன், என் மனசு கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். அதனால என் மனசை கல்லாக்கிட்டு எல்லா ரைஸுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அது வரையும் ஒரு ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா, அதை பார்த்துருவாங்க. நான் முதல் முறையாக அந்த கடையில் வந்து சாப்பிட்டேன். இருந்தாலும் ரோட்டு கடையில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்களா, அப்பப்போ உள்ளது நம்ம கிடைக்கிறதுனால ஒரு சந்தோஷமாக சாப்பிடலாம். ரெண்டாவது, வெளியில் டேஸ்ட் அங்கே இருக்குங்கனால தேடுறோம் நம்ம. இருந்தாலும் இது மாதிரி கடைகளை சாப்பிடும்பொழுது நமக்கு வாய் தந்தாப்பில் ஒரு நல்லாவும் கிடைக்கும். இருந்தாலும் இவங்க செய்கிறவங்க வந்து நல்ல ஒரு மூலிகையை சேர்ந்து மூலிகை சம்மந்தப்பட்ட துவையல், அந்த வாழைப்பு வடை எல்லாத்தையும் கிடைக்கும். ஆனால் அந்த வாழைப்பு வடையெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம், வீட்டில் செய்கிறதும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கிடைக்கிறதா ரொம்ப சந்தோஷம். நான் தயிர் சாதம் வாங்கி தான் சாப்பிட்டேன். அந்த ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் வச்சாங்க, அதுவும் இல்லாத துவையல் வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த கூட்டம் வச்சதை கூட்டு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இன்னும் வேணுமானு கூட கேட்குறாங்க. இது போல் நமக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்டாலும் நமக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் மிச்சமாவது மட்டும் இல்லை, நம்மளுக்கு அன்னன்னைக்கு செய்கிறது நமக்கு உடனே நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு வயிற்றுக்கும் உடம்புக்கும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. அதனால் தாராளமாக இது மாதிரி கடைகளில் சாப்பிடலாம். இது இவங்களெல்லாம் வந்து அன்னாட ஒரு வருமானத்துக்காக இவங்கெல்லாம் செய்கிறதா இருந்தாலும் இது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதனால தான் நான் இது மாதிரி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். கேட்டிங்களா, நான் சொன்னால் தான் எதுவும் கேட்க மாட்றீங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, அதையாவது கேளுங்க. இந்த கடையில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தானிய வகை சாதம். இது உடம்புக்கும் நல்லது, ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சாதம், வாழைப்பூ வடை, தயிர் சாதம், இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று மட்டும் பழகிருக்கோம், வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.